ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி இன்னைக்கு நம்ம சேனலில் கோல்டு காஃப் எல்லாத்துக்கும் ரிலீஃப் அளிக்கக்கூடிய வகையில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஃபி தான் செய்ய கருப்பட்டி காஃபி இந்த காஃபி செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு அஞ்சு கப் தண்ணி எடுத்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அப்புறமா இதுக்கு தேவையான கருப்பட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணுன்னா கருப்பட்டி கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலாம் குறைவாக போதும்னா மீடியம் அளவில் கருப்பட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் சுக்கு அப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்ல சூடாகிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருப்பட்டியை சேர்த்துடலாம் அப்புறமா சிறு உரல் எடுத்துகிட்டு அதில் இந்த சுக்கு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக பொடிக்கணும் இல்லை கொஞ்சம் திரு திருப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த உரல்ல போட்டு பொடிச்சுக்கோங்க இல்லை மிக்சி ஜார்ல கூட சேர்த்து பொடிச்சுக்கலாம் குளிர்காலங்களில் இந்த காஃபியை நம்ம அடிக்கடி வச்சு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது கோல்டு பிடிக்காமல் இருக்கும் இதில் துளசி இலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களையெல்லாம் நல்லா பிடிச்சாச்சு இதை இப்போ அந்த கருப்பட்டி காஃபியில் சேர்த்துடலாம் ஏலக்காய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் ஏலக்காய் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இந்த காஃபி மேலே இருக்கக்கூடிய அந்த பசை மாதிரி இருக்குல்ல அதை வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து தூர போட்டுடலாம் அது யூஸ் பண்ணணும்னு இல்லை இல்லை இருக்கும்போது கூட அது போயிடும் பிரச்சனை இல்லை ஒரு அரிப்பு வச்சு அது எல்லாமே போயிடும் இப்போ பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறமா இந்த காஃபியை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி செய்திருக்கிறேன் இங்கே நல்ல குளிர் இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி காஃபியும் மிளகா பஜ்ஜியும் ரெடி பண்ணிவிட்டு இந்த காஃபியை குளிர் டைமில் அடிக்கடி வச்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்